இல்லை, இங்கே நடக்கிற விஷயங்கள எல்லாருமே தேங்கிக்கிட்டே இருக்கோம். உள்ளதை சொல்லணும் மக்களுக்கும், அரசியல்வாதினா யார் அவங்களோட இன்னொரு பக்கம் தெரியும்னு நினச்சோம். உள்ளதை உள்ளபடி எடுத்திருக்கேன். வரட்டும், வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு, மக்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் அது நிச்சயமாக அதுக்கான பெரிய வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம். அது கிடச்சா இன்னொரு பக்கம் நாச்சியாரில் சூரிய கடவுக்கும் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த பக்கங்களையும் அவன் நிச்சயமாக காமிப்பாங்க. இல்லை, ஒரு மாநில அரசியலில் வந்து நம்ம முழுமையாக காமிக்கணும் போது, ஒரு மாவட்ட அரசியலுக்குள்ளே சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஒரு சேர்மனோ அந்த கவுன்சிலரை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஒரு மாவட்ட அரசியல் சொல்லணும்னு வச்சு, இது வரைக்கும் நான் சொல்லாத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு களம் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ சுந்தரபாணியில் வந்து தேனி பேக்ட்ராப்பில் பண்ணேன், இதுக்கு அதிரவன் கலந்ததில் வந்து கோயம்புத்தூர் பேக்ட்ராப்பில் பண்ணேன். இல்லை அப்படி இல்லை, எல்லா மொத்த அரசியல்வாதியும் அங்கங்கே வருவாங்கண்ணே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகம் வரும். நான் அதுதான் நான் அன்றைக்கி ட்ரெயின் லான்ச்சில் சொன்னேன். மொத்த 30 அரசியலை எனக்கு நான் உள்வாங்கினதை உங்கள் முன்னாடி நான் கொண்டாந்து சேர்த்துருக்கேன். அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல்வாதியோ உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் சொன்னேன். உங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்திருக்குண்ணே? அப்படியா? இல்லைண்ணே, நீங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணே. இல்லை அப்படி எடுக்கலண்ணே. அதாவது நிறைய வயதான அரசியல் பெருந்தலைவர் எல்லாருமே சக்கரனார் காலையில் தான் இருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ஏஜை காமிக்கணும். அவர் வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு சீனியர், பதவியில் இப்போ இல்லாத ஒருத்தர் காமிக்கணும் போது எல்லாரும் நடந்துக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் தேர்ந்தெடுத்தேன். இல்லை அது அதான் நான் சொல்லிட்டேன். இல்லை நான் அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடம் தான். நம்ம ஏன்னா தமிழ்நாட்டு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபெமிலியராக நம்ம பத்திரிகையில் தொடர்ந்து அவங்கள பற்றி செய்திகளும் இதுகளும் படிக்கிறனால அப்படி ஞாபகப்படுத்தலாம். அவங்களும் சில சில உதாரணங்களுக்கு இருக்காங்க. நிறைய நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா எத்தனையோ பெண்கள் சேர்மனாக இருக்காங்க. என்னோடய ரிலேட்டிவ்லேயே சேர்மன் இருக்காங்க, எனக்கு பெரியம்மா வேணவங்கெல்லாம். நான் அவங்ககிட்ட நிறைய ஒரு அரசியல் எப்படி பண்ணுவாங்க, அவங்க பதவிக்கு ஒவ்வொருத்தரும் அந்த போஸ்டிங்காக என்னென்ன அரசியல் நடக்கும்னு நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ அப்படி நிறைய ரெஃபர் எடுத்திருக்கோம். ஆமாம் ஆமாண்ணா, ஆமாம். இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். மொத்த நிறைய பேர் ஞாபகப்படுத்துவாங்க, நீங்கள் அவங்கள மட்டும் நம்ம கார்னர் பண்ணுன்றது இல்லை. நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளுடைய ரிசம்பிள் இதுக்குள்ளே இருக்குது, நிறைய அரசியல்வாதிகளுடைய சூழல்கள் இது இருக்குது. பதவிக்கு வரும்போது யார் யார் எதை ஃபேஸ் பண்ணாங்களோ நான் சொல்லியிருக்கேன். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால அப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன முதல்ல 5 பாகத்தில் வந்து பாட்டில் எபிசோடில் வந்து அப்படி ஒரு உறவே இருந்திருக்காரு அந்த கதையில். ஆமாண்ணா. இல்லைண்ணே, மொத்த அரசியல் தலைவர்கள்லேருந்து ஒவ்வொரு சூழல் நான் எடுத்திருக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நம்ம ட்ரெய்லர் நினச்சலே சொன்னேன். நிறைய வார்த்தைகள் நிறைய பேர் சொன்ன ஒரு டைலாக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை, அதாவதுனா இது நீங்கள் கேட்குறதுக்காக நான் சமாளிக்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. நாங்கள் இது விஷயமாக நிறைய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோ கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் வந்து சென்சாருக்கு போகும்போது அதுக்கான ரெஃபர் கடிதம் இருக்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் யார் ஃபோட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நாங்கள் இன்னும் ஒரு 4-5 பேரை நாங்கள் முயற்சித்தோம். இப்போ அசோகன் சாருடைய பையன், அவர் வந்து திரைத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அவருடைய அனுமதி கிடச்சிச்சு. ஸோ அவருடைய ஒரு லெட்ரு சைன் எல்லாமே வாங்கினோம். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் சாருடைய சன் கண் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அப்படி தான் இதில் கொண்டு வந்தோம். இந்த திட்டமிடல் எதுவும் அதில் இல்லை. சரி. ஆமாம் ஆமாம்.
நிறைய மாவட்ட அரசியல தானே நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். இப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து சக்கர நடக்கணும்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரே எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்கன்னா நிறைய நிறைய பேர் இல்லை அது சமாளிக்கலாண்ணே. நான் வந்து ட்ரெயிலர் ராஜ்ஜில் சொல்லிட்டேண்ணே, இது 30 வருட தமிழ்நாட்டு அரசியல் உள்வாங்கி ஒரு மாவட்டத்தினுடைய கதையாக நான் தலைவி எடுத்திருக்கேன். குறிப்பிட்ட யாரையும் இதில் நான் ஃபாலோ பண்ணலை. அந்த காட்சிகளுக்கு அந்த திரைக்கதைக்கு நீங்கள் சக்கர காலினோடனே அப்படியே கேட்டால் நான் என்ன நிச்சயமான அதை தெரியும். இல்லை நீங்கள் அப்படி உருவப்படுத்த வேணானே எனக்கு. நீங்கள் வந்து நான் நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் ஒரு தமிழ்நாட்டு அரசை எடுத்து முன்னோடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களே வந்து எனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்கன்னா அப்படி அந்த நோக்கம் கிடையாது. இல்லை இல்லைண்ணே அப்படி இல்லை. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் ஐயா கூட சில நேரங்களில் சேரில் தான் உட்காந்துருப்பார், சில நேரங்களில் எழுந்திருப்பாங்க, அப்படிலாம் நிறைய இருக்காங்கண்ணே. அது குறிப்பிட்டு நீங்கள் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அரசியலுடைய இன்னொரு பக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எடுத்திருக்கேன். இல்லை இல்லை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி நினச்சி நம்ம இல்லை இல்லைண்ணே அதுதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய இருக்காங்க அப்படி. அந்த வயதான ஒரு ஸ்டேஜுக்கு வர அரசியல்வாதி எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். வேற ஓகே, நன்றி, தேங்க்யூ. இருங்க இருங்க. ஒரு ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் வந்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா. இல்லை இல்லை இல்லை, அவங்க ஊர் அந்த பொண்ணோட ஊர் அவருக்கு தெரியாது. ஆமாம், அதனால அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பஸ் ஓனருக்காக எல்லாம் கூட்டு சொல்லிட முடியலண்ணா. ஓகே, நன்றி, வணக்கம். மக்கள் ரசிக்கும் ஸ்டோரி செலெக்ஷன், குட் கான்டென்ட், பர்ஃபெக்ட் சாய்ஸ் இப்படி எடுத்து வரும் ஜி5.